அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. பூமியை விட 2 மடங்கு பெரிய கோள் ஒன்றை ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி கண்டுபிடிச்சிருக்கான். மேற்பரப்பு முழுவதுமே அதில் வந்து கடல் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா சுமார் 4000 டிகிரி அளவுக்கு கொதிக்கக்கூடிய வெப்பநிலையில் அந்த கடல் இருக்கிறதா விஞ்ஞானிகள் யூகிச்சிருக்காங்க. அது பற்றி தான் நாம் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். பூமி மாதிரியே வேறு கிரகங்களிலும் மனிதர்கள் வாழ்வதற்கான சாத்தியம் இருக்கா அப்படின்னுட்டு விஞ்ஞானிகள் பல ஆண்டுகளாக ஆராய்ச்சியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. கற்பனைக்கும் எட்டாத பெரிய பால்வெளி மண்டலத்தில் எண்ண முடியாத அளவுக்கு நிறைய கோள்கள் இருக்குது. இதனால் பூமி மாதிரியே கண்டிப்பாக ஏதாவது ஒரு கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. இதனால் சூரிய மண்டலத்தில் இருக்கிற செவ்வாய், புதன் உள்ளிட்ட கோள்களிலும் கூட பார்த்திங்கன்னா தீவிரமாக ஆய்வுகளை வந்து மேற்கொண்டு வர்றாங்க. பூமி மாதிரி ஒரு கிரகத்துக்கான தேடல் அப்படிங்கிறது இந்த சூரிய குடும்பம் கேலக்ஸியையும் தாண்டி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அமெரிக்காவோட நாசா விண்வெளி ஆய்வு மையம் இந்த மாதிரியான ஆய்வுகளில் முழு வீச்சில் ஈடுபட்டு இருக்காங்க. இதற்காக அமெரிக்காவோட விண்வெளி ஆய்வு மையமான நாசா ஐரோப்பா மற்றும் கனடா விண்வெளி மையங்களோடு இணைந்து விண்வெளியை ஆய்வு செய்கிறதுக்காக ஜேம்ஸ் வெப் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கி ஒன்றை வந்து உருவாக்கியிருக்காங்க. கடந்த 2020 டிசம்பர் மாதம் தான் பார்த்திங்கன்னா பிரெஞ்சு கயானாவிலிருந்து 5 ராக்கெட்டுகள் உதவியோடு இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி விண்ணில் ஏவப்பட்டது. இந்த தொலைநோக்கி சூரியனை சுற்றி புவிவட்ட பாதையிலிருந்து 1,500,000 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. மிக நவீன அம்சங்களோடு வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொலைநோக்கி விண்வெளி ஆய்வில் பல்வேறு திருப்பு முனைகளையும் வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி பார்த்தீங்கன்னா புதியதாக தொலை தூரத்தில் ஒரு கோள் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கு. TOI 270D அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கோள் முழுவதும் ஆழமான கடல் பரப்புகளை வந்து உள்ளடக்கியதாக இருக்கலாம் அப்படின்னுட்டு விஞ்ஞானிகள் கருதுகிறாங்க. 70 லைட் இயருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த புதிய கோள் பார்த்திங்கன்னா அளவில் பூமியை விட 2 மடங்கு பெருசாக இருக்கான். அந்த கிரகத்துடைய வளிமண்டல தோற்றத்தை வச்சு பார்க்கும்போது நீராவி நிறைந்ததாக காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடும் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாதத்தை ஒரு தரப்பு விஞ்ஞானிகள் ஏற்கவும் இல்லை. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியை சேர்ந்த விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கோள் அதனுடைய முழு மேற்பரப்பிலுமே வந்து பரந்த கடலை வந்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வளிமண்டலத்தில் அமோனியா இல்லாமல் இருக்கிறதுனால அது வந்து கடலால் உறிஞ்சப்பட்டு இருக்கும் அப்படிங்கிறது அந்த விஞ்ஞானிகளுடைய வாதமாக இருக்குது. ஹைட்ரஜன் நிறைந்த வளிமண்டலத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த கோள் முழுவதுமே ஒரு கடலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பேராசிரியர் நிக்கு மதுசூதனன். அதே நேரத்தில் கனடாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா TOI 270D இந்த கோளில் அதிக வெப்பநிலையில் தண்ணீர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வெப்பம் 4000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம். அடர்த்தியான வளிமண்டலத்தோடு இருக்கக்கூடிய அந்த கிரகம் பாறைகளை மேற்பரப்பில் கொண்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாதமாக இருக்குது. மொத்தத்தில் கெமிஸ்ட்ரியோட அடிப்படை விதிகளின்படி பார்க்கும்போது ஹைட்ரஜன் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் கண்டிப்பாக அம்மோனியா இருக்கணும். ஆனால் அந்த கோளில் அம்மோனியா இல்லவே இல்லை. எனவே அங்கு கண்டிப்பாக கடல் தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்திருக்காங்க. கோளில் கடல் இருக்கிறதுனால தான் அம்மோனியாவை அது வந்து தன்வசம் உறிஞ்சிக்குது அப்படிங்கிறதும் அவங்களுடைய கருத்தாக இருக்கு. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.